இந்த நிதிநிலை அறிக்கையை ஆழ்ந்து படிக்கிற பொழுது பல கசப்பான உண்மைகளை தான் நாம் அறிய நேரிடுகிறது. இந்தியாவில் இன்றைக்கு பொது சுகாதாரம், அதே போல கல்வி என்று எடுத்துக்கொண்டால் அவற்றுக்கு ஒதுக்கப்படுகிற நிதி இன்னும் குறைவாகத்தான் இருக்கிறது. பொது சுகாதாரம் மருத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் குறைந்தது 3% இந்தியாவினுடைய மொத்த ஜிடிபியில் 3% வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. அதே போல கோத்தாரி கமிஷன் காலத்திலிருந்து கல்வித்துறைக்கு 6% ஜிடிபியில் ஒதுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதுவரையிலும் அந்த அளவிற்கு கூட வருவதற்கு தயாராக இல்லை. காரணம், மோடி அரசாங்கம் பின்பற்றுகிற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான ஒரு கொள்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் குழந்தைகள் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு உலகத்திலேயே அனீமியா என்று சொல்லப்படுகிற சத்துணவு அல்லது அனீமியா என்று சொல்லப்படுகிற நோய்க்கு உள்ளாகி இருக்கிற குழந்தைகள் அதிகமாக இருக்கிற நாடு நம்முடைய இந்தியா தான். ஊட்டச்சத்து குறைவு காரணமாக இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்கள் குழந்தைகள் அதிகமாக இருக்கிற நம்முடைய நாடு தான். ஆனால் பெண்கள் மேம்பாடு, குழந்தைகள் மேம்பாடு இவற்றுக்காக அரசு என்ன உதவியை இந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறது என்றால் வருத்தத்தை தான் அளிக்கிறது, ஏமாற்றத்தை தான் அளிக்கிறது. எனவே மருத்துவம், கல்வி, பெண்கள் மேம்பாடு, குழந்தைகள் மேம்பாடு என்று எதனை எடுத்துக்கொண்டாலும் குறிப்பிடும்படியாக இந்த நிதிநிலை அறிக்கையில் எதுவும் சொல்லப்படவில்லை. அதற்கு மாறாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்றைக்கு புகழ்ந்து பாராட்டுகிற ஒரு பட்ஜெட்டாகத்தான், நிதிநிலை அறிக்கையாகத்தான் இது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் எந்த கார்ப்பரேட் முதலாளியை எடுத்துக்கொண்டாலும் எல்லோரும் இந்த நிதிநிலை அறிக்கையை வரவேற்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். அதனுடைய நோக்கம் என்னவென்றால் மோடி அரசாங்கம் இந்த நவ தாராள பொருளாதார கொள்கைகளை, நியோ லிபரல் எக்கனாமிக் பாலிசிஸ் என்று சொல்லப்படுகிற இந்த கொள்கைகளை தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் இன்றைக்கு தனியார் மயமாக்கி வருகிறது. பொதுத்துறை நிறுவனங்கள் என்று சொல்கிற பொழுது ஏர் இண்டியா அல்லது சீபோர்ட், ஏர்போர்ட் என்று எதனை எடுத்துக்கொண்டாலும் அவற்றையெல்லாம் தனியார் மயமாக்குவது என்பது இந்த ஆட்சியினுடைய கொள்கையாக இருக்கிறது. ரயில்வே உட்பட இன்றைக்கு தனியார் மயமாக போகிற ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. எல்ஐசியினுடைய நிலைமையை நிதிநிலை அறிக்கையே ஒப்புக்கொள்கிறது. இப்படி பொதுத்துறை நிறுவனங்களையெல்லாம் இப்படி அவர்கள் தனியார் மயமாக்குகிற பொழுது அதனால் பாதிக்கப்படுகிற பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம், அதனால் சுரண்டலுக்கு உள்ளாகிற மக்கள், இந்தியாவினுடைய உழைக்கக்கூடிய மக்கள். இந்த நிதிநிலை அறிக்கையில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவிற்கு வரலாம், தாராளமாக வரலாம் என்று சொல்கிறார்கள். கட்டுப்பாடு எதுவும் இல்லாமல் அவர்கள் செயல்படலாம் என்று சொல்கிறார்கள். அப்படி வருமானால் தலித், பழங்குடி மக்களை சார்ந்த குழந்தைகள் எப்படி இந்த பல்கலைக்கழகங்களில் கல்வி பெற முடியும்? ஏழைகள் இன்றைக்கு கல்வி பெறுவது ஒரு எட்டாக்கனியாக மாறி வருகிறது. கல்வி என்பது வாணிபமயமாக்கப்படுகிறது. கல்வி என்பது சாதாரண மக்களுக்கு எட்டாத ஒன்றாக மாறப்போகிறது என்ற அச்சுறுத்தல் இந்த நிதிநிலை அறிக்கையில் வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.